ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கௌதம் மேனன். கௌதம் மேனனோட படங்கள் கொஞ்சம் ரிலீஸ்க்கெல்லாம் டிலே ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் மேனன் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் ஸ்டக் ஆயிருந்தாராம். பட் இப்போ அந்த கிரைசிஸ்லாம் சரியாயிடுச்சு, இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவரோட படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு. என்னை நோக்கி பாயம் தொட்டால் செப்டம்பர் 6 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துருவ நட்சத்திரம் படத்தோட ரிலீஸ் டேட்டையுமே செப்டம்பர் 6 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த ரெண்டு படங்கள் மட்டும் இல்லாமல் ஜோஷ்வா அத்தியாயம் 3 படமும் அவரோட கைவசம் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் வாசுதேவ மேனனோட அடுத்த படம் பிரசாந்தோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்தாதோன்ற இந்தி படத்தோட ரீமேக்காக இது இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த வருஷம் கௌதம் வாசுதேவ மேனன் கைவசம் நிறைய படங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய். விஜய் பத்தின அப்டேட்ஸ் எப்பயுமே வைரலாக தாங்க இருக்கும். குறிப்பாக நேற்று பார்த்தீங்கன்னா, விஜயோட அம்மா ஷோபா வந்து அவங்க லெட்டரை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த லெட்டரில் தியாகராஜ பாகவதர், எம்ஜிஆர், ரஜினி இந்த வரிசையில் அடுத்த சூப்பர் ஸ்டாராக கண்டிப்பாக விஜய் இருப்பார்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அப்டேட் அவங்க வீட்டில் போட்ட பிறகு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா, கீழே விஜயோட ஃபேன்ஸ்லாம் அர்ச்சனா கல்பாதி கிட்ட பிகில் பத்தின அப்டேட்ஸ் எப்போ தருவீங்க, அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பல கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கு அர்ச்சனா கல்பாதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பர் மந்த் ஃபுல்லாக இந்த பிகில் படத்தின அப்டேட் இருக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்த சிங்கிளான வெறித்தனமும் கூடிய சீக்கிரத்தை ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் அஜித். நம்ம தலை அஜித் அவரோட அடுத்த படத்தில் கமிட் ஆகிட்டாரு. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்வினோத். ஹெச்வினோத்தோட காம்பினேஷனில் அஜித்தோட ரெண்டாவது படமாக இந்த படம் அமைய போகுது. இந்த படத்தில் இவர் போலீஸாக நடிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அஜய் தேவ்கன் வில்லனாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய பேனண்ட் ஆர்டிஸ்ட்டும் நடிக்க போகிறாங்களாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் தனுஷ். தனுஷோட அசுரன் படத்தோட ஆடியோ லான்ச் இப்போ தான் ரீசெண்டாக நடந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா, தனுஷ் 3 முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் அவார்ட் பற்றின விஷயம். நேஷனல் அவார்ட் தமிழ் படங்களுக்கு கிடைக்காதது ரொம்பவே வருத்தமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வடச்சினை படத்தினுடைய செட் ஒர்க்குக்காக ஜாக்சனுக்கு கொடுத்துருக்கணும்னு சொல்லி நாங்கள் ரொம்பவே எதிர்பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் பல படங்களை சொல்லிகிட்டே போனார். பரியேறும் பெருமாள், ராட்சசன், மேற்கு தொடர்ச்சி மலை இது மாதிரியான படங்களுக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்காதது ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொன்ன ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசுரன் படம் வெற்றிமாறனோட மேக்கிங்லேயே ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். இது வரைக்கும் நான் வடச்சென்னை தான் அவரோட பெஸ்ட் ஃபிலிம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அசுரன் படத்தில் ஒர்க் பண்ண பிறகு தான் தெரிஞ்சிச்சு, அசுரன் படம் தான் அவரோட மேக்கிங்லேயே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. மூணாவதாக என்ன விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஏமாற்றிட்டு இருக்காங்க. குறிப்பாக என்ன ஏமாற்றிட்டு இருக்காங்கன்ற விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்குன்னு ஷாக்கிங்கான விஷயத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் மகாமணி. ஆர்யா நடிச்சிருக்க இந்த படத்தை ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் மௌனகுரு படத்தினுடைய டேரக்டரான சாந்தகுமார் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இந்துஜா அண்ட் மகிமா நம்பியார் முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்னீக் பீக் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காகவும் டேரிங்காகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு UBA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் 6 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அடுத்த சாட்டை. அன்பழகன் டேரக்ட் பண்ணியிருக்க அடுத்த சாட்டை படத்தில் சமுத்திரகனி, தம்பிராமையா, அத்துல்யா ரவி யுவன் பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்காக மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு ஜஸ்டின் பிரபாகரன். சாட்டை படத்தோட செகண்ட் பார்ட்டாக இந்த அடுத்த சாட்டை உருவாகி இருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் செப்டம்பர் 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, சமுத்திரகனி அவர் ட்விட்டர் பேஜில் 2 ட்வீட்ஸை வெளியிட்டிருக்காரு. முதல் ட்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மை இல்லை. அவரோட அடுத்த ட்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கும் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்திர சந்திரசேகருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஜாம்பி. ஜாம்பி படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு மோ படத்தினுடைய டேரக்டரான புவன் ஆர்னன். இந்த படத்தில் யோகி பாபு, யாஷிகா ஆனந்த், கோபி சுதாகர்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் August 30 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்னால இப்போ இந்த படத்தை செப்டம்பர் 6 போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க.